ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் முரளேஷ் டைரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட. 6 months ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் அதோட மித்ஸ் என்ன, ஃபேக்ட்ஸ் என்ன, அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈட் ஃபார் டூ, ரெண்டு பேத்துக்கு சாப்பிடு, நிறைய சாப்பிடு, உனக்கும் சாப்பிடு, பாப்பாக்கும் சாப்பிடு, நீ பால் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க, எப்போ பசிக்குதோ அப்போ நல்லா சாப்பிடுங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக நிறையா எடுத்துக்கோங்க. பிரஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து மெயினாக மூணு மந்த்ரா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எடுக்கணும், அதுதான் ரொம்ப மெயின். அண்ட் செகண்ட் வந்துட்டு நம்ம பாடி நம்ம பிலீவ் பண்ணணும், நம்மளால வந்து பால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணணும். தேர்ட் திங் வந்து நம்ம பேபி மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், மீன்ஸ் நம்ம பேபி நம்ம நம்பணும், லாச்சிங் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு லாச் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு கண்டிப்பாக பால் வரும் நம்மளுக்கு. அண்ட் அடுத்த மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை அழுதா அப்படின்னாலே வந்து அவளுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, குழந்தை நிறைய ரீசனுக்கு வந்து அழும், பசிக்கு மட்டும்தான் அழும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. வயர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், இல்லை டீத்திங் ஃபேஸாக இருக்கலாம், இல்லை க்ரோத் ஸ்பாட்டாக இருக்கலாம், ஸ்லீப் ரெக்ரெஷனாக இருக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது குழந்தை அழறதுக்கு, பசி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நிறைய பேர் பசிக்குது, பால் பத்தலை, நீ ஃபார்முலா மில்க் கொடு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் அதெல்லாம் வந்து சொன்னதுனால டக்குன்னு போய் நீங்கள் ஃபார்முலா கொடுக்காதீங்க. அப்புறம் வந்து குழந்தை வந்து குண்டாவே ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. குழந்தை வந்து ஒல்லியாகவே இருக்குது, பால் பத்தலை போல் இருக்குது, அதான் ஒல்லியாகவே இருக்குது, குழந்தை நல்லா குண்டாகணும், இதை இந்த சாப்பாடு கொடு, ஃபார்முலா மில்க் கொடு, சப்ளிமெண்ட் ஏதாவது கொடு அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தாய்ப்பாலில் வந்து நிறைய நல்லது இருக்குது, அது நம்ம குண்டு ஆகணும், குழந்தை குண்டு ஆகணும், குண்டு ஆனால் தான் வந்து ஹெல்த்தி பேபி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அடுத்த மித் வந்து என்ன அப்படின்னா, குழந்தை பால் கொடுக்கும்போது அழுகுது, ஸோ அதனால் உனக்கு பால் பத்தலை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. மேபி சில பேர்த்துக்கு வந்து ஹார்மோனல் அண்ட் பாடி அப்படின்னால வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பால் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் நிறையா பேர்த்துக்கு பால் கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு பாப்பா வந்து பால் குடிக்கும்போது அலறாங்க அப்படின்னா அது பால் பத்தலை அப்படின்லாம் கிடையாது. வேறு எதுக்காக அலறாங்க ஃபஸ்ட்டு அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எடுத்தோடனே பால் பத்தலை, வேறு ஏதாவது கொடு அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். பாப்பா வந்து எவ்வளோ நேரம் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது, ஸோ நான் ஹாஃப் அன் அவருக்கு மேலே குடிக்கக்கூடாது, 40 minutes அணி கொடுக்குற, உனக்கு பாலே இல்லை, அதனால தான் அவ்வளோ நேரம் குடிக்குது பாப்பா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. குழந்தைங்க எவ்வளவு நேரம் வேணாலும் குடிக்கலாம், அவங்களா குடிச்சிட்டு அவங்களா எப்போ விட்டுட்டு வராங்களோ அது வரைக்கும் கொடுங்க, அதனால எந்த தப்புமே கிடையாது. அண்ட் எவ்வளவு டக்கு டக்கு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் கேட்கறாங்களா, 15 minutes ஒன்ஸ் கேட்கறாங்களா, அப்படி கூட நீங்க கொடுக்கலாம். அதுக்கு பேர் வந்து கிளஸ்டர் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லை. ஈவன் எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு சுத்தமாவே தெரியாது இதெல்லாம். பட் இப்போ செகண்ட் பேபிக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால, அதனாலதான் என்னமோ தெரியல, 6 months கம்ப்ளீட்டா வந்து நான் கொடுக்க முடிஞ்சது. அடுத்து வந்து தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது, தண்ணி குடிச்சோன்னா உனக்கு வயர் போட்டுரும், வயர் வந்து கம்மியாகாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா பிரெஸ்ட் மில்கில் வந்து 80% ஆஃப் கண்டென்ட் வந்து வாட்டர் தான். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க. அஃப்கோர்ஸ் இது வயரே போட்டால் கூட பிரச்சனையே இல்லை, நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து நீங்கள் உங்கள் வெயிட்டை பற்றி நீங்கள் இப்போதைக்கு கவலைப்படவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 4-5 months அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் அதுவாகவே குறைஞ்சிட்டு வரும். பிரெஸ்ட் மில்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டெய்லியுமே வந்து 400 to 500 calories நம்ம பேர்ன் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி அப்படியே குண்டாகவே இருப்போம்லாம் கிடையவே கிடையாது. சீக்கிரமாகவே வந்து ஒரு 5 months அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒல்லி ஆவீங்க, அது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு 4 to 5 months அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகும், அது நீங்களே கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது. அண்ட் நிறைய ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் வச்சுக்கோங்க குழந்தை கூட, பிகாஸ் அதுவுமே வந்து உங்களுக்கு பால் நிறைய சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆக்சிடோசன்ங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பால் சுரக்கிறதுக்கு. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் அது நல்லா ரிலீஸ் ஆகும். ஸோ ஹாப்பியாக இருங்க, பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு. ஹாப்பி பிரஸ்ட் ஃபீடிங், தேங்க்யூ, பாய். Meet you all in next video. Bye. நான் என்ன மாதிரிலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன், பிரெஸ்ட் ஃபீடிங்காக மெயினாக நான் என்னெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.